அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாய்ப்பால் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் நம்ம சாப்பிட முடியும். ஆனால் லைஃப் டைம் வந்து தாய்ப்பாலுக்கு இணையாக நம்ம தாய்ப்பாலை சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு இலங்கை தான். இந்த வெப்பத்தை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மிக முக்கிய பங்களிப்பு வந்து இந்த இளநீக்கு இருக்குது. பெரும்பாலும் வந்து இளநியை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம், அது ரொம்ப நல்லது. ஆனால் சில பேரை வந்து அது வேணாம் அப்படின்றோம். இளநி சாப்பிட்டு ஒருத்தருக்கு சளி பிடிச்சதுன்னா இளநியில் பிரச்சனை இல்லை, நம்ம உடம்புல தான் பிரச்சனை இல்லை. முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இளநியில் வெந்தயத்தை யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருங்க எல்லாருக்குமே இந்த பாஷையோட வணக்கம். இன்றைக்கி நான் மதுரை அக்ஷயன் சார் கூட தான் இருக்கேன். ஸோ அக்ஷயன் சார்கிட்ட வந்து நம்ம எப்பயுமே வந்து கிளினிக்கில் தான் ஷூட் வச்சு பழகம். இன்றைக்கி ஏதோ தெரியல, இன்றைக்கி அவுட்டோர் ஷூட் கூட்டிகிட்டு வந்திருக்காரு சார். சூப்பராக இருக்குது சார் ப்ளேஸ். நீங்கள் அவுட்டோர் ஷூட்டு கூட்டிகிட்டு வந்தது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான் கொடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் ஒரு விஷயம் கேட்கட்டுங்களா? அதாவது மனிதர்களுக்கு வந்து இளநி வந்து குடிக்கிறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு நல்லது உங்களுக்கு? தென்னந்தோப்பு கூட்டு வந்தோம்னா உங்களுக்கு இளநி மேலே ஒரு கேள்வி வந்துருச்சு. நிச்சயமா நிச்சயமா இல்லை, அவசியம் இன்றைக்கி வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம் தான் அது. இளநியும் கூட நம்ம அது சம்மந்தப்பட்டே டீட்டெயில் கொடுக்கலாம். ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். முதல்ல யோகம் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய உங்கள் டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஒரு நன்றி. ஆமாம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய எஸ்எம் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர் பாலகுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் கேட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம அந்த அவங்களுடைய தோப்பில் தான் நமக்கு இருக்கிறோம். இங்கே நிறைய அந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு ரொம்ப வடிவமைச்சிக்கிறார் உள்ள முழுக்க முழுக்க இருந்து நிறைய இங்கே வந்து பார்ட்டி ஹால்லாம் கூட உள்ளே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் கூட இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் தென்னந்தோப்புக்கு நடுவில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். மதுரையில் இப்படி ஒரு இடம் அதுவும் நமக்கு சென்ட்ரல் பிளேஸில் சிட்டிக்குள்ளேயே இருக்குதுன்னா ஒரு பெரிய விஷயம். ஆனால் அங்கேருந்து வரும்போது நம்ம ஏதோ மதுரையிலேருந்து அவுட்டரில் இங்கே வேறு ஒரு லொக்கேஷன் பண்ண மாதிரி அப்படியே இந்த பைபாஸ்லேருந்து உள்ள என்ட்ரான உடனே ஏதோ ஒரு கொடைக்கானல் ஊட்டி கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துடும். அதான் இந்த தென்னை மரங்கள்லாம் பார்த்தோம்னா நிச்சயமாக வந்துட்டு இந்த தென்னை வந்து நமக்கு நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பயன்படுது. நம்ம அந்த நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பிள்ளையை பெற்றவனோட தென்னையை பெற்றது வந்து லைஃப் டைம் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கு நமக்கு பலன் கொடுக்குது. அந்த தென்னை மட்டையிலேருந்து, அந்த தென்னை மரத்துலேருந்து, அதனுடைய அந்த இளநிலேருந்து, அதோடய பூவிலேருந்து, இப்படி எல்லாத்தையுமே வந்து முழுமையாக நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. இதில் இந்த இளநி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி வந்து குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லி காமனாக கேள்விப்பட்டிருப்போம். அப்படி என்ன நல்ல விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு பால் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இளநினே சொல்லலாம். இந்த இளநி தான் நமக்கு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து தேங்காய் பருப்பாக வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதில் உள்ள தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய ஒரு என்சைமும் இந்த இளநியில் இருக்கக்கூடிய ஒரு என்சைமும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாய்ப்பால் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் நம்ம சாப்பிட முடியும். ஆனால் லைஃப் டைம் வந்து தாய்ப்பாலுக்கு இணையாக நம்ம தாய்ப்பாலை சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு இளநி தான். இதை தினந்தோறும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநியை நம்ம எடுத்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னா நிறைய சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்தியா போல் ஒரு வெப்பமான ஒரு கண்ட்ரியில் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து பார்த்திங்கன்னா வெப்ப நோய்களில் தான் நம்ம வந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா. அதாவது சாதாரண அல்சர்லேருந்து, கண் எரிச்சல்லேருந்து, ஓகேங்களா, கால் புண் வரைக்கும் கூட, சுகர் வரைக்கும் கூட, இப்படி நிறைய நோய்களை பெரிய பட்டியல் போடலாம். தலைமுடி உதுருதுங்க, கால்பாதத்தில் வெடிப்பு வருதுங்க, ஓகேங்களா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரண மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கழிவு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படிலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 95% வெப்ப நோய்கள் தான். இந்த வெப்பத்தை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மிக முக்கிய பங்களிப்பு வந்து இந்த இளநிக்கு இருக்குது. ஆமாம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநியில் இன்னும் சிறப்பம்சமாக நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு யூனிக்கான ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலம் தரக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னென்னா பாருங்கள், நமக்கு பூமியிலேருந்து இந்த நீர் சத்துக்களை எடுத்து எவ்வளோ ஹைட்டில் கொண்டு போய் வைக்கிது பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டு, அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், அதுக்குள்ளே இவ்வளவு தண்ணியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ இயற்கை எப்படி கொண்டு வைக்கிது பாருங்களேன், அப்படி ஒரு விஷயம். இன்னும் சிறப்பம்சமாக சொல்லணுன்னா
இன்றைக்கி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டியல்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி எதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நம்ம பழங்களை சொன்னமோ அந்த பழங்களில் கூட இன்றைக்கி வந்து கெமிக்கலை வெளியே தெளித்து சைனிங்காக பலபலன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நிறைய சில மாவட்டங்கள்லாம் போகும்பொழுது பார்க்குறேன், அங்கே பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் பார்த்திங்கன்னா அப்படி சைனிங்காக இருக்குது, மேலே வந்து அந்த மெழுகு பூசியிருக்கிறது, அந்த கோட்டிங்லாம் தெரியுது. ஆமாம், எல்லா இயற்கை காய்களிலும் பழங்களிலும் அப்படி ஒரு கோட்டிங்கை கொண்டு வந்துட முடியுது, செயற்கையாக இன்ஜெக்ஷன் வச்சுலாம் பழுக்க வைக்க முடியுது. அப்படி எதுவும் செய்யப்படாத ஒரே நேச்சுரல், கடைசி வரைக்கும் அதாவது நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இயற்கையாக கொடுத்த நேச்சுரலான ஒரு காய், ஒரு பழம், ஒரு ஜூஸு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அது இளநீ தான். நிச்சயமாக உண்மைதானே இல்லைங்களா? ஏன்னா நம்ம பாருங்கள், நார்மலாக வாங்குற காய்கறியில் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தெளிச்சு வருது. ஆனால் மக்கள் வந்து பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்பி வாங்குறேன். நான் கொஞ்சம் வாடி போனதோ சூம்பி போனதோ அமுக்குனா கொஞ்சம் பள்ளமாக வர்றதோ வாங்குறதில்ல. பட் ஆனால் அதுதான் நேச்சுரல். ஒரு ஒரு இயற்கையானதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அவ்வளோதான் தாங்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சூமி போவோம். ஆனால் நம்ம அதை சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடறோன்னா எப்போ வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சோம்னா கூட ஒரு வாரத்துக்கு அப்படி சைனிங்காக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும். அப்போ அதுக்கு தக்கன வேலை பார்த்து தான் கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டன்லேருந்து ஆப்பிள் வருது அப்படின்னு எப்போ பறித்தாங்க, எப்போ நமக்கு இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக கிடச்சிச்சு, எப்போ நம்ம போய் கையில் வாங்கணும், அதுக்கப்புறம் எத்தனை நாள் வீட்டில் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ அவ்வளவு நாள் எப்படி கெட்டு போகாமல் இருக்குது. எல்லாம் இது பூராமே வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட நாளில் அழுகிற ஐட்டம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல்னால நமக்கு வந்து இருக்குது. இளநீல மட்டும் அப்படி ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம டைரெக்டாக அந்த இளநியை எந்த இடத்துலலாம் கண்ணில் பார்க்குறோமோ அந்த இடத்துலலாம் தாராளமாக நின்று சாப்பிட்லாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் அந்த இளநியில் இருக்குது. ஆனால் சார், மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இளநி கூடக்கூடாது, சளி பிடிச்சிக்கணுன்ற மாதிரி சொல்லி. கரெக்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இளநி சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு அதுலேருந்து இளநி குடிக்கிறதில்ல. அதில் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கும், நான் ஒரு வட்டம் இளநி சாப்பிட்டேன், அந்த சமயம் எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, அதனால் இனிமேல் நான் இளநியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா, உங்கள் உடம்பில் அதிகப்படியான சூடு இருந்துச்சுன்னா அந்த சமயம் இளநி குடிச்சிங்கன்னா நிச்சயமாக சளி பிடிக்கும். புரியுதுங்களா? அதாவது எப்படி சொல்லணும்னா, அடிவயிறு சூடாக இருந்தால் நீங்கள் குளிர்ச்சியான ஒரு பதார்த்தத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது சளி பிடிக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுடைய அடிவயிறு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஒரு தோசைக்கல், ஓகேங்களா, தோசைக்கல், புரோட்டா கல் அப்படி வச்சுக்கலாம். அந்த கல் அது நல்ல அப்படியே கொதிக்குது, கீழேருந்து அடுப்பு எரியுது, அதிகமான சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், அது மேலே கொஞ்சோண்டு தண்ணி அள்ளி ஊற்றுறோம்னா என்ன ஆகும், சல்லுன்னு அப்படியே அதுலேருந்து ஆவி அப்படியே மேலே வருது. அதே ஒரு கூலிங்கான ஒரு வாட்டர் ஊற்றுறீங்கன்னா என்ன ஆகும், சல்லுன்னு அப்படியே இன்னும் ஹைட்டாக மேலே ஏறும். அவ்வளோதான் இங்கே நடக்குது. என்னென்னா, நல்லா வந்து அடிவயிறு அதிகப்படியான வெப்பமாக இருக்கப்படும் பொழுது நீங்கள் மேலேருந்து கூலிங்கான ஒரு இளநியை நீங்கள் உள்ளே குடிச்சிங்கன்னா, இளநியை ஃப்ரிட்ஜ்லாம் வைக்கலங்க, நார்மலாக தான் குடிக்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக குடித்தா கூட அது குளிர்ச்சித்தன்மை அதிகம் வாய்ந்தது, நல்லா குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த உடனே என்னாகும்னா, டக்குன்னு அப்படியே அந்த வெப்பத்துக்கும் இந்த குளிர்ச்சிக்கும் வந்து உள்ளே நடக்கக்கூடிய ஒரு வேதி மாற்றம் அது பார்த்திங்கன்னா அப்படியே ஆவியாகி மேலே வரும். அப்போ லங்ஸில் சளி பிடிக்கும், ஓகேங்களா? பட் அதை பற்றி நம்ம பயப்படக்கூடாது. ஒரு ஒன் ஆர் த்ரீ டேஸ் வந்து இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக போயிடும், அது நன்மைக்கு தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் டெய்லி டெய்லி இளநியை குடிக்கணும், டெய்லி டெய்லி. அடுத்த நாள் அடுத்த நாள் ஒரு நாள் சாப்பிட்ட உடனே சளி பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒட்டிடுறோம். அப்போ அடுத்தடுத்த நாள் நீங்கள் அந்த இளநியை சாப்பிட போனோமா என்ன ஆயிரும்னா, ஒரு கட்டத்தில் வயிறு கூலிங் ஆயிரும். வயிறு கூலிங் ஆயிடுச்சுன்னா சளி பிடிக்காது. நான் நம்மளுடைய வீடியோவிலேயே ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடிவயிறு சூடாக இருந்து நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கும், அடிவயிறு சூடாக இருந்து நீங்கள் வந்து கூலிங்கான ஒரு வாட்டர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கும். இப்போ சளி பிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, லங்ஸில் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள்ட்ட போகிறோம், அப்புறம் அதற்கான சிரப் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் உங்கள் வயிறை தான் நீங்கள் சரி பண்ணணும், வயிறை சரி பண்ணுங்கள், லங்ஸில் சளி பிடிக்காது. அது நம்ம சில பதிவுகளில் கூட நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல, அது என்ன பண்ணோம், வாய் வழியே நுழைச்சி வயிற்றுக்குள்ளே தானே கொடுத்தோம், மூக்கு வழியே நுழைச்சி லங்ஸுக்குள்ளே கொடுக்கலையே. லங்ஸில் சளி பிடிக்கணும்னா அப்போ நம்ம ஐஸ்கிரீமில் தான் பிரச்சனைனா, அந்த ஐஸ்கிரீமை மூக்கு வழியை நுழைச்சி லங்ஸுக்குள்ளே கொடுத்துருந்தா அது கரெக்ட். ஆனால் வாய் வழியை நுழைச்சி வயிற்றுக்கு தானே கொடுத்தோம், அதே ஐஸ்கிரீமை மற்ற பக்கத்தில் உள்ள குழந்தைகள்லாம் சாப்பிடுச்சே, அதுக்கெல்லாம் சளி பிடிக்கலையே. அப்போ நம்ம குழந்தைக்கு மட்டும் ஏன் சளி பிடிச்சிக்கிச்சு, நமக்கு மட்டும் ஏன் சளி பிடிச்சிக்கிச்சு? அப்போ நம்ம உடம்புல தான் பிரச்சனையே தவிர ஐஸ்கிரீமில் பிரச்சனை இல்லை.
அது மாதிரி இளநி சாப்பிட்டு ஒருத்தருக்கு சளி பிடிச்சதுன்னா இளநியில் பிரச்சனை இல்லை, நம்ம உடம்புல தான் பிரச்சனைன்றதை ஃபீல் பண்ணணுமே தவிர இளநியே எனக்கு சேராதுன்னு நம்ம ஒதுக்கிறோம். நம்ம உடம்பை நியூட்ரல் பண்ணணும்னு நினைக்கல, அவ்வளோதான். நிச்சயமாக சார், நிச்சயமாக. தொடர்ந்து நம்ம தினம் காலையில் ஒவ்வொரு இளநி குடிச்சோம்னா உடம்பு அதுக்கு செட் ஆகிடும் இல்லைங்களா? நிச்சயமாக, நிச்சயமாக, ரொம்ப நல்லது. ஓகே சார், இந்த இளநியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் சாப்பிடணும், இவங்க தான் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள்? நிச்சயமாக. ஏன்னா இப்போ இந்த இளநியில் இருக்கக்கூடிய சில புரதங்கள் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு அவசிய தேவையான ஒரு விஷயம். ஆனால் சில விஷயம் வந்து சில பேருக்கு வந்து அதிகமாக எக்ஸஸாக இருக்குன்னா அவங்களாம் உள்ளே எடுத்துக்கிறக்கூடாது, மற்றவங்களாம் எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 98% வந்து ஒன்லி வாட்டர், ஓகேங்களா, வாட்டர் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் உலக போர் நடந்த சமயத்தில் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிளட்டு இல்லை, பிளட்டு வந்து டெஃபிஷியன்சி ஆகுதுன்னா பிளட்டு இல்லைனுங்க பொழுது என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுங்களா, இந்த இளநி தண்ணியை எடுத்து உள்ளே ஏற்றிருக்கிறாங்க, குளுக்கோஸ் மாதிரி பிளட்டுக்கு பதில் ஏற்றிக்கிறாங்க. எப்படி பாருங்களேன், அதான் இது என்ன தாய்ப்பாலுக்கு இணையானதுன்னு அதான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரிலாம் ஏற்றிக்கிறாங்க, அப்படி ஒரு தன்மை வாய்ந்தது. ஏன்னா அதுக்குள்ளே இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு பொட்டாசியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, சோடியம் கொஞ்சம் இருக்குது, சோடியம் இதில் அதிகம் இருக்குன்றாங்க. சோடியம் அது அளவுக்கு அதிகமான இல்லை, கரெக்டாக தான் இருக்குது, ஓகேங்களா. மெக்னீசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இப்படி வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடம்புக்கு தேவையான மிக முக்கியமான தாதுக்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ இதை நம்ம எடுத்துக்கிறப்படும் பொழுது அது எல்லாமே பேலன்ஸ் ஆகும். இப்போ இதே ஒருத்தருக்கு வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு யார், கிட்னி ஃபெயிலியர். இப்போ கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். அவங்க அப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இளநியை அதிகமாக எடுத்துக்கப்படும்போது என்ன ஆயிரும்னா கடைசியில் வந்து இன்னும் பொட்டாசியம் அதிகமாகி அது வந்து கிட்னி ஃபெயிலியர் இன்னும் அதிகப்படியான பிரச்சனையை கொண்டு போயிடும். அதனால் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம், ஓகேங்களா. பொட்டாசியம் அதிகமாக இருந்தால் அவங்க தவிர்த்துக்கலாம். மற்றபடி வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இது தாராளமாக எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட் என்ன நினச்சிட்றாங்கன்னா நிறைய பேர் இளநி சாப்பிட்டா அதில் குளுக்கோஸ் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சல்லுன்னு வந்துட்டு கூடிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தாராளமாக நம்ம வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதில் வந்து குளுக்கோஸ் இருக்குது, சுக்ரோஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அன்கண்ட்ரோல்டு. அவங்க வந்து இன்சுலின்லாம் போட்டு கூட கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பேஷண்ட் வந்து இளநியை வந்து தவிர்க்கிறது நல்லது. பட் வந்து நார்மலில் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிற முடியுது என்னால், அது மெடிசன்ஸ்னாலேயோ மெடிசன்ஸ் இல்லாதனாலேயோ கூட என்னால் எடுத்துக்கிட்டு 110, 130 அந்த மாதிரி வந்து வச்சுக்கிற முடியுது அப்படின்ற ஒரு இது இருக்கா, அதாவது கண்ட்ரோல்டு சுகர் இருக்கா. தாராளமாக வாரத்தில் 2-3 வந்து இந்த இளநியை தாராளமாக எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்படி ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி இளநி குடிச்சிட்டே பேசுவாங்க. ஓ, தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஓ, ஸோ நாங்களும் எண்ணி குடிச்சிட்டே பேச போகிறோம். ஏன்னா எல்னியோட பெனிஃபிட் தான் சார் சொல்லி சார் வந்துருச்சு வந்துருச்சு சார் எல்னியோட பெனிஃபிட் தான் வந்து சார் சொல்லிட்டு இருக்காரு, சொல்லுங்கள் சார். சூப்பர், பாருங்கள். அதான் இளநியை பற்றி நம்ம கண்டென்ட் பேசுகிறோம் அப்படின்னோடனே சார் வந்து உடனடியாக மரத்தில் வந்து வெட்டி இளநியை கொடுத்துட்டாங்க. அது இதில் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மரத்துலேருந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு இளநியை சாப்பிட்றோம் அப்படின்னா அதோட பலனே வேறு லெவல். ஏன்னா நீங்கள் இளநியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா ரெடியாகி ஒரு மாதத்துக்குள்ள சாப்பிட்டோம்னா அந்த தண்ணியோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு மாதத்துலேருந்து 3 வரைக்கும் உள்ள காய் அப்படின்னா இளநினா அதிலோட தண்ணியோட டேஸ்டே வேறு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. 3 6 வரைக்கும் இருந்த காய் அப்படின்னா அதோட தண்ணி டேஸ்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ பூமியில் இருக்கக்கூடிய நார்மல் தண்ணியை எடுத்து நமக்கு இவ்வளவு தாதுக்களை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிற பாருங்கள் இறைவன். சூப்பர், சாப்பிட்டுக்கலாம். சரி, இது ஸ்ட்ரா வச்சு குடிக்கிறத விட காய் வச்சு குடித்தா இன்னும் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லாயிருக்கும். இல்லை இதுவும் அந்த பெரியவங்க சொன்ன விஷயம் தான். நம்ம உதடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மட்டையோட சாறு வந்து துவர்ப்பு தன்மை, அது வந்து பார்த்திங்கன்னா உதடு வழியே போகும்பொழுது உங்களுடைய ஸ்பிளின் மண்ணீரல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆக்டிவ் ஆகும். நிச்சயமாக சார். இப்போ அந்த சமயத்தில் ஆக்டிவ் பண்ணிக்கிட்டு இந்த தண்ணியை குடிக்கப்படும் பொழுது கூட சளி பிடிக்காது, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அருமை, அருமை. சூப்பர் சார். அதான் சார், நான் தேங்காய் தண்ணி குடிக்கிறதுக்கும் எல்லையில் தண்ணி அந்த இந்த தண்ணி குடிக்கிறது ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நிச்சயமா, நிச்சயமா. அதே மாதிரி சார், இந்த எளநி குடிக்கிறதுக்கு நேரங்காலம் ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமா. அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரும்பாலும் வந்து இளநியை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம், அது ரொம்ப நல்லது. ஆனால் சில பேரை வந்து அதை வேணாம் அப்படின்றோம், ஓகேங்களா.
அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில கிட்னி ஸ்டோன் அது சம்மந்தப்பட்டு கிட்னி டெபிசியன்சி இருக்கிறதுனால வரக்கூடிய இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் தவிர்க்க சொல்கிறோம். காலையில் நீங்கள் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் சாப்பிடுங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஒன்று டயபெட்டிக் பேசுனது மாதிரி மார்னிங் எம்டி ஸ்டொமக் வந்து குடிக்க வேணாம், நீங்கள் அப்புறம் நீங்கள் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் சாப்பிடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெரும்பாலும் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக் மற்ற நார்மல் பெர்சன்ஸ் நோய் இல்லாமல் இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் வெப்பம் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறாங்கள்ல அவங்களாம் ரெகுலராக எடுத்துக்கலாம். டெய்லி வந்து ஒரு இளநீ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இளநியில் வெந்தயத்தை ஊற போட்டு தண்ணியை வந்து குடிப்பாங்க. ஓகேங்களா? இளநிலே வெந்தயத்தை ஊற போட்டு, ஓகேங்களா? அது வந்து இன்னும் ரொம்ப பெஸ்ட், நல்லா சடனாக ஒரு ஆயில் பாத் எடுத்ததுக்கு சமம். அந்த மாதிரி வெந்தயம் ஊற வச்சு குடித்தாவே அது ரொம்ப கூலிங்னு சொல்கிறாங்க. பட் இளநியோட ஊற வச்சு குடிக்கும் பொழுது இன்னும் அதிகமான நல்ல கூலிங் ஆகும். அதனால் ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது இயற்கையினால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாதுங்க. நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது சளி பிடிக்குதுன்னா அதை சைடு எஃபெக்ட் நினச்சிக்கிறோம், அது சைடு எஃபெக்ட் கிடையாது. நம்மளை சரி பண்ணுறதுக்கான எஃபெக்ட் அது. புரியுதுங்களா? ஏன்னா இயற்கை வந்து எப்பயுமே வந்து கழிவு வெளியேற்ற ப்ராசஸ் ஒன்று பண்ணோம். அப்போ இந்த மாதிரி ஒன்று உள்ளே போகும்பொழுது வெப்பம் வெளியேறணும்ல, வெப்பம் வெளியேறதை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எப்படி அதனால் தினந்தோறும் ஒரு இளநி சிறுவர் முதல் பெரியவர் வரை தாராளமாக வந்து சாப்பிடலாம். சூப்பர் சார், இளநியில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். என்ன விவர் சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இளநியால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சார் வந்து சொல்லியிருக்காரு, சார் சொன்ன மாதிரி நம்மளும் தினமும் காலையில் ஒரு இளநி குடிக்கலாம். அப்படி இல்லையா, மத்தியான நேரத்தில் அந்த வெயிலில் நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தால் போகிற வழியில் எங்கேயாவது இளநி கடை இருந்துச்சுன்னா ஒரு இளநி குடிக்கலாம். ஸோ ரொம்பவே உடம்புக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறதான் இந்த இளநியோட வேலை. ஸோ இந்த இளநியை நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். நம்ம உடலை எப்பயுமே வெப்பத்தில் இருந்தும் நோய்களில் இருந்தும் நம்ம உடம்பை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்குவோம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலும் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இல்லைங்க, கீழே டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் சார்கிட்ட பேசிக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.